ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஹெல்த்தியான டேஸ்டியான கருகப்பிள்ளை பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருகப்பிள்ளை பொடியில் நிறைய நன்மைகள் உண்டு. கருகப்பிள்ளை சாப்பிடாதவங்க கூட இந்த பொடியை அரைச்சி சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா முடி வளர்ச்சி இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ உங்கள்கிட்ட காய் இல்லாட்டி இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி கலந்தீங்கன்னா கருகப்பிள்ளை துவையல் ஆயிரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீரமா தோட்டத்துக்கு போச்சு, போய் நல்லா நிறைய கருகப்பிள்ளை கொண்டு வந்துட்டாப்புல. சரி, அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி கருகப்பிள்ளை பொடி செஞ்சுருவோம்னு நான் எடுத்திருக்கேன். கருகப்பிள்ளையை பாருங்கள், இந்த மாதிரி ஈர்க்கு ஈர்க்காக ஃபஸ்ட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறணும். ஒரு ரெண்டு தடவை கழுவிக்கிடுவோம், ஏன்னா பூச்சி கீச்சி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஈர்க்கா ஆஞ்சிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கிறணும். பாருங்கள், இது கொஞ்சம் இந்த கருகப்பிள்ளை எடுத்து கழுவுறதுதாங்க வேலை. மற்றபடி எப்பயும் போல் பொடி அரைக்கிறதே. இப்போ ஈர்க்கு ஈர்க்கா ஆஞ்சாச்சு பாருங்கள். ஆஞ்சிட்டேன். இதை நீ ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். எப்பயுமே உங்களுக்கு கருகப்பிள்ளை கிடச்சா நீங்கள் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நல்லா கழுவிட்டேன், தண்ணியே வடிஞ்சிருச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா உருவி போட்டுக்கலாம். தண்ணி வடிஞ்சதுனால நல்லா ஈஸியாக உருகுறதுக்கு வந்துருச்சு. தண்ணியோடு நீங்கள் உருவுனீங்கன்னா வராது. இப்போ நல்லா உருவி போட்டுக்குருவோம். போட்டுட்டு நிழல்லையே காயிடும். வெயிலில் வைக்காதீங்க, கலர் மாறிடும், சத்துக்களும் போயிடும். இப்போ பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா பச்சை பசேர்னு காஞ்ச மணிக்கு இருக்குது. இப்போ கருகப்பிள்ளை பொடிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ கருகப்பிள்ளை, காஞ்ச வத்தல் நான் ஒரு 15 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து 1 கப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் எள்ளு, ஜீரகம் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், கெட்டி பெருங்காயம், தேவையான உப்பு, அவ்வளோதேங்க. இப்போ கடாயில் உளுந்தை போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் ரொம்ப நல்லது, சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு கோல்டன் கலருக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் கடலைப்பருப்பு, அதையும் நல்லா கோல்டன் கலருக்கு வரவும் நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே கடாயில் 1/4 டீஸ்பூன் மிளகு. இந்த மிளகு வந்து கொல்லிமலையில் வாங்கினதுனால காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதையும் கம்மியாக போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அது வெடிக்கவும் பவுலில் கொட்டிடலாம். இப்போ எள்ளு, அதுவும் பாருங்கள் நல்லா வெடிக்குது சவுண்டோட, அதையும் நம்ம பவுலில் சேர்த்துருவோம். இப்போ அதே கடாயில் பெருங்காயம், உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கமகமன் இருக்கும். இப்போ உப்பு தேவையானதை போட்டு அதையும் நல்லா வறுத்தெடுத்துடலாம். அதையும் இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ வத்தல், அதையும் நல்லா வறுத்துக்கிடுவோம். காம்பை கிள்ளாமல் வறுத்துட்டு ஆறின பின்னாடி நீங்கள் காம்பை கிள்ளிக்கிடுவோம், ஏன்னா வறுக்கும்போது ரொம்ப நெடி ஜாஸ்தியாக இருக்கும் காம்பை கிள்ளி போட்டிங்கன்னா. அதனால் இந்த மாதிரி ஆறின பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம் காம்பெல்லாம். இப்போ அதே கடாயில் நம்ம கருகப்பிள்ளையை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், பார்க்கும்போது நிறையா இருக்குது, ஆனால் அது வறுத்த பின்னாடி கம்மியாயிரும். பொடி பண்ணோம்னா கம்மியாயிரும். பச்சை கலர் மாறாமல் நம்ம இன்றைக்கி பொடி செய்ய போகிறோம். கருகப்பிள்ளை பொடி பாருங்கள், இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு நீங்கள் கிண்டி விட்டால் ரொம்ப அடியிலேருந்து மேலே வரைக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும். 1 கரண்டி வச்சு கிண்டுனீங்கன்னா கருகப்பிள்ளை வலிக்கிட்டே போகும். இப்போ பாருங்கள் நல்லா அது வறுத்துக்கிட்டு வருது, ரொம்ப நல்லதுங்க. கருகப்பிள்ளை கிடச்சா நீங்கள் விடவே விடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. குழம்புலாம் போட்டால் குழந்தைங்க
ஏன் பெரியவங்களே அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கருகப்பில் பொடி துவையல் அரைச்சி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கே ரொம்ப நல்லது. இதில் நிறையா இரும்பு சத்துக்கள் இருக்குது பாருங்கள், நல்லா சலசலன்னு நல்லா பவுட்ரு ஆகுது பாருங்கள். இதே மாதிரி நம்ம கையாலேயே பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்சர் சாரில் இந்த வத்தலை போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து, கடலை பருப்பு, பெருங்காயத்தூள் இதுகளை போட்டுக்கலாம். போட்டு கொர கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கருகப்பிள்ளையில, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ திருப்பி ரெண்டாவது உரக்காய் கருகப்பிள்ளையை போடுவோம். போட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள். இதையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ மூணாவது தடவை இருக்கிறத பூரா நம்ம சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான் கருகப்பிள்ளை பொடி பாருங்கள். இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பரான பொடி கம கமன்னு மணக்குது. கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கிறோம், ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். நம்ம சாப்பிடும்போது அந்த உளுந்து கடலை பருப்பெல்லாம் பல்லில் தட்டுப்படும். அப்போ நம்ம சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் ஆற விட்டுடலாம் பாருங்கள். இந்த கட்டிக்கிட்டே இருந்தாலும் உடச்சி விட்டுடலாம். அவ்வளோதேங்க நம்மளோட ஆரோக்கியமான டேஸ்டியான கருகப்பிள்ளை பொடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.